அனைவருக்கும் வணக்கம். மக்களே, உஷாராக இருங்கள். H3N2 வைரஸ் குழந்தைகளுக்கு பரவும் அபாயம். முகக்கவசம் கட்டாயம் என அரசு பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களில் என்ன புதிய வைரஸ் தற்போது வரை பரவி கொண்டு வருகிறது, இளமை இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். மறக்க மாஸ்க் இப்போ நம்ம பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மற்ற மாநிலங்கள் பற்றி பல்வேறு முக்கிய வைரஸ்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் புதிய வகை தொற்று காரணமாக பல்வேறு நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக கர்நாடகா மாநிலங்களில் இன்ஃப்ளூன்சாவின் H3N2 மாறுபாடு அதிகரித்து வரும் நிலையில் அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் சுகாதார ஊழியர்களுக்கு முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற கூட்டங்களை தவிர்க்கவும் மாநில அரசு அறிவுறுத்தி வருகிறது. இது குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் கே சுதாகர், அதிகரித்து வரும் கோவிட் வழக்குகள் மற்றும் H3N2 மாறுபாடு குறித்து அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மாநிலத்தில் H3N2 தொற்று 26 பேருக்கும் H1N1 தொற்று 20 பேருக்கும் கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டு வகைகளும் இன்ஃப்ளூன்சா ஏ வைரஸ் துணை வகைகளாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மாநிலத்தில் 69 அடினாய்ட் வைரஸ்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். தற்போது வரை குழந்தைகள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நோய் தொற்று உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், நோய் தொற்று அதிகம் உள்ளவர்கள் தேவையற்ற கூட்டங்களை தவிர்க்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன்படி பார்க்கும்போது கர்நாடக மாநிலங்களில் அதிகமான தொற்று எதன் மூலமாக ஏற்படுதுன்னா குழந்தைகளுக்கு அதிகமான தொற்று ஏற்படுவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக H3N2 புதிய வகை தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும்னு தற்போது அறிவிக்கப்பட்டன. அதே போன்று தமிழகத்திலும் பரவி வரும் காய்ச்சல் காரணமாக 26 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் வைரஸ் காய்ச்சல் காரணமாக 26 பேர் அனுமதிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் குறிப்பாக சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகரங்களில் அதிக அளவில் காய்ச்சலால் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 26 பேர் வைரஸ் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் 8 நபர்கள் ஒரே நாளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 4 நபர்கள் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.